हाई एवरीवन वेलकम टू क्राफ्टिंग स्टूडियो इनकी वीडियो என்ன பார்க்க போறோம்னா அந்த லஞ்ச் குடைக்கு எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்க்க போறோம்। இது வந்து மேல இருந்து 5 நாட்க்கு அப்புறம் மார்க் பண்ணிருக்கேன்। இந்த பக்கம் 6 நாட் இருக்கும், சென்டர் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்। இதில உள்ள வைக்கிற வயர் வந்து 2 வயர் எடுத்துர்க்கேன்। 4 அடி நான் கட் பண்ணிருக்கேன்। 1 அடி ஸ்கேல் எடுத்து 4 அடி நான் கட் பண்ணிருக்கேன் உள்ள வைக்கிறதுக்கு। சென்டர் மார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துல இந்த 2 வயரை ஃபர்ஸ்ட் உள்ள கோர்த்துருங்க। இந்த இதுக்கு வந்து டாட் மாடல் கொண்ட இது போட்டுருக்கேன், நான் கைப்பிடி போட்டுருக்கேன்। அடுத்து வந்து வெளியில வந்து வயர் 2 வயர் எடுத்துர்க்கேன், ஒன்னு கிரீனும் yellow 2 எடுத்துர்க்கேன்। அது வந்து 5 அடி நான் கட் பண்ணிருக்கேன், கிரீனும் yellowவும் 5 அடி நான் கட் பண்ணிருக்கேன்। 2 வயர் வச்சு தான் இப்போ நம்ம போட போறோம்। ரெண்டு பக்கம் நல்லா சரிசமா எடுத்து விட்டுக்கோங்க। உள்ள இருக்க அந்த 4 பேர் வந்து ஒரு சின்ன கயிறால கூட நாட் போட்டு வச்சுக்கோங்க। இப்போ ஒரு கிரீனு எல்லோ, இந்த பக்கம் ஒரு கிரீனு இந்த பக்கம் ஒரு எல்லோ இருக்கு। ரைட் சைடு இருக்கிற கிரீனை இந்த பக்கம் எடுத்து வைக்கணும், எல்லோவை 2 yellow இந்த பக்கம் இருக்கணும், 2 green இப்படி எப்பயுமே போடும்போது 2 வேரும் ஒரே மாதிரி இருக்கணும்। greenனா green இந்த பக்கம் இருக்கணும், yellowனா yellow கரெக்ட் இந்த பக்கம் இருக்கணும்। ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரே மாதிரி வயரா இருக்கணும்। அந்த green wire எடுத்து 2 yellowக்கு நடுவுல விட்டு மேலே எடுத்துட்டு வரணும்। ரைட் சைடு இருக்கிற yellow wire எடுத்து 2 greenக்கு இடையில greenக்கு மேலே இதே மாதிரி தான் போடணும்। எப்பயுமே எல்லோ ரைட் சைடு 2 இருந்ததுன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 2 கிரீன் இருக்கணும், அதான் கரெக்ட் போடும்போது। அடியில இருந்து தான் எடுத்துட்டு வரணும்। இந்த கிரீன் வயர் எடுத்து எல்லோவுக்கு நடுவுல மேலே எடுத்துட்டு வரணும்। இப்போ எல்லோவை எடுத்து கிரீனுக்கு நடுவுல 2 கிரீனுக்கு நடுவுல 1 கிரீனுக்கு மேலே இப்படியே மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இந்த கைப்பிடி ரொம்ப நல்லாயிருக்கும்। 5 அடி கட் பண்ணிக்கோங்க। இந்த லஞ்ச் பேக்குக்கு अंजरडी करेक्टा இருக்கும் இந்த yellow எடுத்து ரெண்டு greenக்கு நடுவுல டைட்டா அப்படியே போட்டே வாங்க போட்டுக்கிட்டே வரணும் நிப்பாட்டிட்டீங்கன்னா லூஸ் ஆயிரும் இது போடும்போதே நல்லா டைட்டா போடுங்க நான் உள்ள 2 வேர் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வேணா 4 வேர் கூட கட் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் தடிமனா வரும் இல்ல வேஸ்ட் வயர் இருந்ததுனா அத கூட உள்ள வச்சு நீங்க கைப்பிடி போடலாம் இப்போ நான் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன் இப்படி இத வந்து இந்த சைடு கோர்க்குதுன்னு பார்க்கலாம் உள்ள 4 அடி கட் பண்ணா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அது கட் பண்ணி விட்டுறலாம் இந்த சென்டர் மார்க் பண்ணியிருந்தல்ல அந்த இடத்துல கொண்டு வந்து 5 நாட்டு கீழே இந்த பக்கம் இருக்க 2 கிரீன் வயரை உள்ள கோர்த்துருங்க இதே மாதிரி இந்த லாஸ்ட் இருக்கிற 2 yellowவையும் உள்ள கோர்த்துட்டு 2 நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க வயரை வந்து உள்ள கோர்த்துருங்க கீழே நான் கைப்பிடி போட்டிருக்கேன் அந்ததும் இதுவும் சரிசமமா இருக்கான்னு பார்க்கணும் அது மாதிரி பார்க்கணும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும் எப்பவுமே கைப்பிடி ஒன்னு போட்டுறீங்கன்னா இன்னொன்னு சரிசமமா இருக்கான்னு பார்க்கணும் நம்ம உள்ள கோர்த்தோம்ல கிரீனும் yellow ரெண்டையும் 2 நாட் நல்லா டைட்டா போட்டுக்கோங்க டைட்டா போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குறது வந்து நீங்க இந்த பக்கம் கோர்த்து விட்டுருங்க இந்த சைடு கோர்த்து ரெண்டையும் நல்லா கோர்த்துருங்க ஃபுல்லா அதுக்கு அப்புறம் இது வந்து வளையாம இருக்குிறதுக்கு நான் வந்து சின்ன வயரா ஒரு 6 அடி கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்குிறதுக்காக ஒரு நாட் போடுறேன் எக்ஸ்ட்ரா இருக்குற இப்போ இந்த 4 வயர் உள்ள 4 அடி கட் பண்ணியிருந்தல்ல அதை எக்ஸ்ட்ரா இருக்குறத நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இன்னும் ஒரு 6 அடி கட் பண்ணிக்கோங்க இல்ல மீத இருக்க வயரை கூட நீங்க எடுத்து இந்த இடத்துல சும்மா ஸ்ட்ரைட்டா வச்சு ரெண்டு பக்கமா கோர்த்து அவ்வளோதான் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு நாட் போட்டு 2 நாட் போட்டுக்கோங்க. இந்த இதில் முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கோர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம போட்டு முடித்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத போட்டுருங்க. இந்த டாட் மாடல் கைப்பிடி ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.